கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, யாவருக்கும் மறுபடியும் கர்த்தர் கிருபையினால் காலை மன்னா ஊழியர் சார்பாக வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 4வது மாதம் 13வது நாளிலும் 382வது காலை மன்னாவை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவன் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் கவனித்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கும் காகங்களை கவனித்து பாருங்கள் அப்படி ஒரு தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்கள் தானே. தேவன் படைக்கப்பட்ட தேவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளை கவனித்து பார்த்து அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அது ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் தான், தவறுன்னு சொல்ல முடியாது, நல்லது. ஆனால் வேத வசனத்தை அடிப்படையில் நினைச்சு வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கோஸ் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லியிருக்கிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவர்கள் அறுக்கிறதும் இல்லை, அவளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களும் கிடையாது ஒன்றும், ஆனாலும் கர்த்தர் அவளையெல்லாம் போஷித்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த காகங்களை போஷிக்கிற ஆண்டவர், அந்த போஷிக்கிறார்னு சொன்னாலும் அந்த காகங்களிடத்தில் சில சுபாவங்கள் இருக்கிறது, அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த காகத்தில் ஒரு அற்பமான ஜந்து தான், நீ காகங்கிறது அதை யார் பெருசாக விரும்புறதில்லை, ஆனாலும் தேவன் அவளை மேன்மையாக வைத்திருக்கிறார், உலகத்திலும் அவைகளுக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆகவே அவைகளிலிருந்து நாம் சில நல்ல காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், முன்னோர்கள் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, யார் என்ன சொன்னாலும் அவரிடத்தில் நல்லவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்பு கிடையாது. ஆகவே நான் உலக மனிதர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நல்லவர்களை ஏற்றுக்கொள்ள தப்பும் கிடையாது, தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சத்திய வேதம் சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். காகம் எப்படிப்பட்டது, என்ன சுபாவத்தை உடையது அப்படிலாம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அந்த காகத்தை முதல்ல பார்ப்போம்னு சொன்னால் ஒரு அது ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு உன்னத பாட்டி புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த அவர் இயேசு கிறிஸ்துவே அந்த முடி காகங்களைப் போல கருமையான முடி என்று சொல்லப்படுது. அப்படி காகம் என்ன சொல்லும், நாங்கள் இயேசு கிறிஸ்து தலையை போல இருக்கிறோன்னு சொல்லி சந்தோஷப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய தலையை மாதிரி இங்கே நிறம் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படும் பார்த்தீங்களா. அப்போ இருக்கிறதுலேயும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். சில வந்து என்னதான் இருந்தாலும் இருக்கிறத பெருசாக நினைக்க மாட்டோம், இல்லாத நினச்சி வருத்தப்பட்டு இருப்போம், அது இருந்தால் நான் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த படிப்பு படித்துதான் நான் பெரிய ஆளாக இருப்பேன், அல்லது நான் இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சா நான் இப்படி ஆகியிருப்பேன், இப்படி ஏதோ இல்லாதே குறித்து ஏக்கத்தோடு பேசுவதை நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாதபடி இருக்கிறதுல திருப்தி அடைந்து நாம் அதில் வாழ்க்கை முன்னேற வேண்டும், அதான் முக்கியமான காரியம். அப்போது நீ காகத்தில் போய் கேட்டால் என்ன பண்ணி கருப்பாக இருக்கேன்னு சொன்னால் என்ன சொல்லும், ஏசு கிறிஸ்து தலைமுடியை போல நான் இருக்கிறேனாக்கும், நான் எவ்வளோ மேன்மையானு பார்த்தீங்கன்னு சொல்லி மேன்மையாக சொல்லும். இப்படி நாமும் நம்முடைய படைப்பில் நம்ம உருவத்தில் நம்முடைய காரியங்களில் நம்ம சந்தோஷப்பட்டு மேன்மை அடைய வேண்டும். நான் இப்படி குள்ளமாக பிறந்துட்டேன், கருப்பாக பிறந்துச்சு, நான் கருப்பாக பிறந்துட்டேன் அதனால் என யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் குண்டாக இருக்கிறேன் அதனால் எனக்கு யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒல்லி குச்சியாக இருக்கிறேன் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. தேவன் உங்களை எப்படி படைத்திருக்கிறோ அது நன்மைக்கு ஏதுவாக தான் படைச்சிருக்கிறாரு. அதை உணர்ந்து நீங்கள் திருப்தி படுற மக்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காகத்தை குறித்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ஓமையை சொல்லுவோம், ஒரு காரியம் சொல்லுவாங்க, நான்லாம் சின்ன பேரமாக சொல்லுவாங்க, இப்போ அதை சொல்கிறது யாரும் இல்லை, இப்போ எல்லாமே நெட்டில் போயாச்சு, நெட்டில் போய் அதிலே மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த பழைய காட்டில் உள்ள மறந்து போச்சு. இன்னைக்கு ஆகாய தோட்டி சொல்லுவாங்க, காகத்தை என்ன சொல்லுவாங்க, படிக்கிற பாடத்தில் வந்துடுது ஆகாய தோட்டி அப்படி சொல்லுவாங்க. வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாரு, நிறைய காகலாம் நினைச்சிது பறந்துக்கிட்டு இருக்குது, கேட்குற காக சத்தம் கேட்குது, அவங்களுக்கு நிறைய காகலாம் பறந்துக்கிட்டு இருக்குது. ஆகாய தோட்டி என்னென்னா, எங்கேயாவது அசுத்தம் இருந்துன்னா உடனே வந்து அதை வந்து தூக்கிட்டு போயிடும், தூக்கி சாப்பிட்ருவோம், அதை என்ன செய்ய சாப்பிட்ருவோம். இது ஒரு நமக்கு ஒரு அறிவறுப்பான காரியம் இருந்தாலும் நமக்கு இது மேன்மை நன்மையான ஒரு காரியம். பாருங்களா, ஒரு எலி செத்து போச்சு வச்சுக்கங்களேன், எலி செத்து வீட்டில் கிடக்குன்னா நாற்றம் எடுக்கும், அதில் புழு வைக்கும், அந்த நாற்றம் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கேடு உண்டு பண்ணும், அது பேட் ஸ்மெல், ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த காகம் நமக்கு நன்மை செய்யும்படியாக அந்த செத்து போன எலியை தூக்கிட்டு போய் என்ன செய்ய சாப்பிட்ருவாங்க. அதனால தான் அதுக்கு பழைய அதுக்கு ஒரு பேர் உண்டு, ஆகாய தோட்டி, ஆகாய கிளீனர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிராணி தான் காகம். அருமையானவளே, மனிதனாக பிறந்திருக்கு, நான் நிறைய சொல்லுவேன், எத்தனையோ பிறவிகளுக்கு உலகத்தில் மனிதனாய் பிறந்த எதுக்குன்னு சொன்னால் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் மனிதனாக படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது படைத்த தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பாடி துதித்து அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒன்று
ரெண்டாவது நீ பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மனிதனுக்கு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக தான் நமக்கு மனித பிறவியை கத்தர் கொடுத்திருக்காரு நினைப்போம் என்று சொன்னால் நாம் காகங்களை போல மற்றவர்கள் உதவி செய்யற ஒரு மனப்பான்மையோடு காணப்படும். யாருக்கு எப்பன எந்த உதவி செய்யலாம் சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுவோம். கத்தர் நல்லவர் அப்படி ஒரு சுபாவம் எடுத்துக்கணும், காணப்பட வேண்டும். நல்லது, ஸ்தோத்திரம். அப்போ அதே போல நீ பாத்தீங்கன்னா காகங்கள் வந்து கூட்டமாக இருக்கும். எங்கேயா ஒரு ஆகாரம் கிடச்சிட்டுனா உடனே கா 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 சத்தம் மட்டு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுரும். அதாவது நமக்கு இருக்குது மொத்தையில சாப்பிடும் அப்படின்னு ஒரு காலம் நினைக்காத காகங்கள் சோத்திரம் ஒன்னா கூடிதான் நினைச்சியும் சாப்பிடு. நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காகங்கள் ஒன்றா கூடி சத்தம் ஓட்டு போட்டுருந்துச்சு. இப்போ நான் பேசுகிறோன்னா அதெல்லாம் ஓடி போச்சு. ஐயா உங்கள் சத்தெல்லாம் கேட்க மாட்டேன், எந்த பிரசத்தை நான் கேட்க மாட்டேன்னு ஓடி போச்சு. இன்னைக்கும் சில நிறைய காகங்கள் மனதில் இருக்கிறாங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் நாங்களாம் மேலே பெரிய செய்தி கேட்போன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, கேட்கறதான் கேட்கட்டும், கத்த நல்லது. அப்போ காகங்கள் வந்து கூட்டாக வாழ்வதே ஐக்கியத்தை விரும்புகிறது. சங்கீதம் 133 ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பம் என்று சொல்லப்பட்டுதாங்க. நிறைய குடும்பங்களில் கூட இந்த ஐக்கியம் கிடையாது. இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் கூட இந்த ஐக்கியம் கிடையாது. இன்னும் சொல்ல சபைகளில் சில சபையில் ஐக்கியம் கிடையாது. பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் இப்படிப்பட்டவெல்லாம் காக்காட்டவே கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தரு வரும். எவ்வளோ ஐக்கியமாக இருந்து பாருங்க, அது எந்த பாகுபாடு கிடையாது. நல்லா ஒன்றா இருக்குது, ஆகாரம் கிடைச்சா ஒன்றை காக்கான்னு கூப்பிடுது, எல்லாம் வந்து சாப்பிடுது. இதே போன்ற வாழ்க்கையில் நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம், அன்பு காணப்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, அது மாதிரி அண்ணன் தம்பிகளுள்ள சபை விசுவாச மக்களோட ஊழியக்காரோடு நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். இதுதான் தேவ ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற ஒரு காரியம். இதே காகத்திலும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள முடியும். அருமையான விளக்கத்த ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல இன்னொரு காரியம் வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு இருக்குது. காகத்தை குறித்து ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா குயில் இருக்குது பார்த்தீங்களா, குயில். இந்த குயிலுக்கு வந்து அந்த வந்துட்டு காக செய்தி கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம். குயிலுக்கு வந்து என்னென்னா கூடு கட்ட தெரியாதான். குயிலுக்கு என்ன செய்யாது, இதில் என் செய்தி கேட்க காக்கா ஓடி சொன்ன மாதிரி கேட்க காக்கா நிறைய வந்துட்டு செய்தி கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பேசும்போது நிறைய மீன்கள் அந்த பக்கம் வந்துச்சு, அதனால் பேது வதல வீசும்போது நிறைய மீன் கிடச்சிது. அது மாதிரி காக்கெல்லாம் வந்துடுச்சு, கத்த நல்லவர். அப்போ அந்த குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாதான், இந்த காகத்து கூடு கட்ட தெரியும். காகம் அழகாக கூடு கட்டும், நல்லா முள்ளுகளை பிறகிட்டு வந்து நிறைய கூடு கட்டிடும். இந்த தன்னுடைய கூட்டில் குயில் முட்டை இடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமா, கூட்டு அனுமதி கொடுக்குமா, அது சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பறவை ஆராய்ச்சி சொல்கிறாங்க குயில் வந்து காகத்தின் கூட்டில் தான் முட்டையிடும். முட்டையிட்டு காகந்தான் அடைகாத்து அந்த குஞ்சை பொறிக்கும். அப்புறம் குஞ்சியை கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தா தான் இது நம்ம குஞ்சு இல்லைன்னு சொல்லி அதை விரட்டி விட்டுரும், அது பறந்து போயிடும். இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பக்கம் உடையது காகம் ஸ்தோத்திரம். தன் கூட்டில் இன்னொரு பறவை வந்து கூடு கட்டி முட்டை விட்டு அந்த முட்டையை தான் அடைகாத்து அது குஞ்சு பிரிப்பதற்கு ஏதுவான ஒரு காகங்க. பார்த்தீங்களா காகம் எவ்வளோ மேன்மையானது பார்த்தீங்களா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி மற்றவர்களுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவுடைய மக்களை நம்ம நினைச்ச வேண்டும், காணப்பட வேண்டும். இதை காகத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். அது மாத்திரமல்ல அந்த காகத்தை நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தன் குஞ்சுகளுக்கு வாயில கொண்டு ஆகாரத்தை கொடுக்கும், ஆகாரத்தை கொடுக்கும். அதே போல பறக்கிறதுக்கு பயிற்சி வைக்கும். இந்த பறக்க வைக்கும் பார்த்தா பாவமாக இருக்கும், கொத்து வந்து குஞ்சுகளை போய் கொத்து அது கொத்து தாங்க முடியாது, அப்படியே சிறகு அடிச்சு பறக்கும், இப்படியே பறக்க வச்சிடும். தன் குஞ்சுகளை ஆகாரம் கொடுத்து போஷித்து அதை பறக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபாவம் காகத்தில் இருக்குது. அருமையானவர்களே, நாம் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா உபாகம் 6:6-7 பார்த்தினா தேவ கட்டளையை பிள்ளைகளுக்கு நம் கருத்தாய் போதிக்க வேண்டும். வேத வசனத்தை நம்ம பிள்ளைகள் செய்யணும், நல்லா போதிக்கணும். எப்படி காகம் ஆகாரத்தை குஞ்சுடு வாயில் கொண்டு கொடுக்குதோ அதனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேத வசனத்தை போதிக்கிற ஒரு பெற்றோராக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஏன்னா பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அப்போ பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும், ஒழுக்கத்தின் பாதையில் நடத்தணும். ஒரு பொறாமை இல்லாதபடி, தவறான பழக்க வழக்கம் இல்லாதபடி, கெட்ட சுபாவம் இல்லாதபடி பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது. நாம் இதை காகத்திட்ட கற்றுக்கொள்ள முடியும். காக பாருங்க, அதுக்கு பகுத்தறிவு கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவைகிட்ட நல்ல சுபாவம் காணப்படும். இந்த சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல இன்னும் 1 புஸ்தகம் 17:4-6 வாசிப்போம் சொன்னால் எலியாவிட்ட கர்த்தர் சொல்லுவார், கேரித்து ஆற்றண்டையில் போய் உட்கார்ந்து உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படி சொன்னார். உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் கர்த்தர் சொன்னார். அந்த காகங்கள் அப்படியே தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து எலியாவுக்கு காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்ததை பார்க்கிறோம். காகங்கள் போய் ஆகாரம் கொடுப்பது நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியம்தான். ஆனால் வேத்தை சொல்லியிருக்கிறது நடந்திருக்கும். ஏன்னா வேத்தை சொல்கிற எதுவுமே போய் கிடையாது, எல்லாம் உண்மை.
அப்ப காகம் வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதே பார்க்கிறோம் அருமையானவர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு படியே நான் 1000 மரம் சொல்லுவேன், எத்தனை வேணா சொல்லுவேன், கோடி மரம் சொல்லலாம், கீழ்ப்படுகிறது தாங்க ஆசீர்வாதம். எந்த ஒரு மனிதன் வேத்து கீழ்ப்படுகிறாளோ அந்த மனிதன் நிச்சயமா ஆசீர்வதிப்படுவாங்க. எந்த குடும்பம் கர்த்தர் கீழ்ப்படிதோ அந்த குடும்பம் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எந்த சபைகள் கர்த்தர் கீழ்ப்படிந்து நடக்கிறதோ அந்த சபையை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வேத்து கீழ்ப்படுற மக்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம தேவைக்கு தான் நம்ம வீட்டுல கொஞ்சம் இருக்குது, ஒருவேளை கர்த்தர் சொல்ல இதை கொண்டு ஒருத்தர் கொடுன்னு சொன்னா அப்படியே கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமிழாக காணப்படணும், அப்பதான் நம்ம ஆசீர்விக்கப்பட முடியும். காகங்கள் அப்படி கீழ்ப்படிந்தது, அதனால இந்த காகம் ரொம்ப ஆசீர்விக்கப்பட்டிருக்குது. அது எப்படி பாச நான் சொல்றேன் பின்னாடி. காகம் கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்கிறபடினால் நாம் கீழ்ப்படுற மக்களாய் காணப்படும்படியாக காகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும். காகத்திடம் கற்றுக்கொள்ளணும். ஆனா இயேசு கிறிஸ்தே கற்றுக்கொள்ள அவர் எவ்வளவு கீழ்ப்படுதல் உள்ளவராய் இருந்தார் பாத்தீங்களா. இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படுதல் உள்ள யாரும் பார்க்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கு நாம் கண்ணார பார்க்கிற காகத்திலிருந்து நான் சத்தம் போடுது பார்த்தீங்களா, ஒரு சுபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமா அது சத்தம் போட்டே இருக்கும். அப்போ கீழ்ப்படுதல் காணப்பட வேண்டும். அது கத்த நல்லவரங்க. அப்படி எலியாவை காலையிலையும் மாலையிலையும் இறைச்சியும் அப்பத்தை கொண்டு கொடுத்து, இன்னொரு கதை சொல்லணும்னா இறைச்சியும் அப்போ அது கிடைக்க வைத்தார் ஆண்டவர், கிடைக்க வச்சாரு. அப்போ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கும்ல, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, புது வழிபாடு. அப்போ இதுவும் சாப்பிட்டுருக்கும், பட்டினி வந்து கொண்டு கொடுக்கா பார்த்தீங்களா. அப்போ காகத்தை கொண்டு கொடுன்னு சொல்லும்போது ஆண்டு அந்த அதுக்கு மட்டும் எலியாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரு, இது சேர்த்தான் கொடுத்துருப்பார். நீ சாப்பிட்டுக்க, சாப்பிட்டு கொண்டு கொடு அப்படின்ட்டு இருப்பார். அப்படித்தான் அந்த காகங்கள் கொடுத்துருக்கும். அப்போ காகம் கீழ்ப்படுந்தபடினால் காகங்கள் போஷிக்கப்படுவதை பார்க்கிறோம். நீங்களும் நான் தேவோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா நாமும் போஷிக்கப்படுவோம், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதுக்கு பார்த்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 38:41 வசனம் சொல்லியிருக்கிறது, காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிடுது. நாம தேவனை நோக்கி கூப்பிடணும், பிள்ளைகளை கூப்பிட சொல்லணும். எப்படி ஜெபம் பண்ண சொல்லணும் நம்ம பிள்ளைகளை. காக தன் குஞ்சிகளுக்கு சத்தம் போட சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது அவன் யோபு சொல்ல தேவனை நோக்கி கூப்பிடுது அப்படிங்கிறார். எதுக்காக? தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுற மக்களாய் காணப்படும், ஜெபிக்கிற மக்களாய் காணப்படும். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். என்ன தேவை இருந்தாலும் மனசுகிட்ட போய் கையேந்து நிற்கக்கூடாது. ஆண்டவத்தை ஜெபம் பண்ணோம்னா எப்படியோ தேவை நிச்சயம் சந்திக்கப்படும். அப்படி காக்கை குஞ்சுகள் தேவன் நோக்கி கூப்பிடுறது நம் வாழ்க்கையில எப்படி, அது போல ஜெப வாழ்க்கை நம்ம அவசியம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 147:9 வாசிப்ப சொன்னா, கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் இரக்கம் பாராட்டி ஆகாரம் கொடுக்கிறவர். அப்ப காக்கை குஞ்சு கூப்பிட்டு ஆகாரம் கிடைக்குது பார்த்தீங்களா. அதுக்கு அப்ப நம்ம கூப்பிட்டா நமக்கு கிடைக்கும்ல, நம்ம தேவை சந்திக்கப்படும் தானே. அப்ப காகத்தை போல கீழ்ப்படிந்து வாழும் போது, காகத்தை போல நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டு போதுமானவாறு இருக்கிற அருமையானவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் சொல்லட்டுமா, அன்றைக்கு அந்த காகம் கீழ்ப்பிழிந்து வாழ்ந்தபடினால இன்றை வரைக்கும் காகத்தை கர்த்தர் போஷிட்டு இருக்கிறார். எப்படி தெரியுமா? நீங்க உலக மக்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஏதோ ஒரு நாளில் காகத்துக்கு ஆகாரம் வச்சுட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க. சாகரத்தை வச்சுட்டு காக்கை வந்து சாப்பிட்ட பிறகுதான் இவங்க சாப்பிடுவாங்க. அது ஏன் அப்படி வைக்கிறீங்க கேட்டாங்க, என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. நான் நினைக்கிறேன், அன்றைக்கு தேவனுக்கு இந்த காகம் கீழ்ப்படுந்தபடினால் இன்றைக்கும் காகத்து சந்ததியை கர்த்தர் உலக மக்களை கண்டு போஷித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக மக்களை கொண்டு இன்றைக்கு கர்த்தர் போஷித்து இருக்கிறார். ஏன்? இந்த காகம் என்னுடைய ஊழியக்காரனுக்கு காரனை போஷித்தது. என் வார்த்தை கீழ்ப்படிந்து ஊழியக்காரனை போஷித்தபடியால் காகத்து சந்ததியையே இந்த உலக மக்கள் போஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்து மக்கள் மூலமாக போஷிக்கப்பட்டுக் கொண்டிருந்த காகம் அருமையானவர்களே. இன்னைக்கு சத்துக்கிட தேவையான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் இப்படி தேவையோட வார்த்தை கீழ்ப்படிந்து உதவி செய்யும் சொல்லும்போது உதவி செய்வோம் சொன்னால் நம்முடைய சந்ததியை போஷிப்பதற்கு ஆண்டு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டு ஆயத்தம் உள்ளவராக என்பதை உணர்ந்தவளாக நாம் இன்னும் நிறைய காரணம் சொல்ல முடியும். குறிப்பாக காலத்தை என்ன கற்றுக்கொள்றோம், அதுக்கிட்ட என்ன இருக்குது, ஐக்கியம் இருக்கிறது. என்ன இருக்குது? ஐக்கியம் இருக்குது. மற்ற பறவைகளுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறது. தன் குஞ்சுகளுக்கு ஆக கொடுத்து சரியான வளர்க்கதா இருக்கிறது. கர்த்த நோய் கூப்பிடுவதா இருக்கிறது, கீழ்ப்படுறதா இருக்குது. இந்த அனுபவம் நம்மளுக்கு வாழ்க்கை காணப்படும் போது காகத்தை போஷிக்கிற ஆண்டவர் அதை கண்டு கோடி மடங்கு உங்களையும் என்னை போஷிப்பதை அறிந்து நான் நல்லகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அற்புதமான ஜந்துவாகிய இந்த காகத்தை கூட நாங்கள் தியானிக்கும் போது எவ்வளவு நல்ல காரியம் இருக்குது ஆண்டவரே. அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே இன்னைக்கு கற்றுக்கொள்ள கிருபி கொடுத்துற நன்றி செலுத்துறோம் ஐயா. ஸ்தோத்திரம். கேட்ட ஜனங்கள் அப்படியே வாழ்ந்து ஆண்டவரே அப்படியே அவர்களுடைய சந்ததியை போஷிக்கப்படுவதற்கு ஆசிரியத்தை பெற்றோர்களுக்கு ஆயத்தப்படுத்துவீராக.
இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கீழ்ப்படிங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் கர்த்தர் சித்தமான நாளை ஒரு புதிய காலை மன்னனோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிருபையை தாங்கட்டும். மரணதா, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.